வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிப்பிடுகிறோம். அன்புக்குரிய நேயர்களே, இன்னும் 2 நாட்களிலே, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருச்சபை ஆண்டு தொடங்க இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு 2 ஆண்டுகள் இருக்கின்றது. ஒன்று, உலக பிரகாரமாக நாம் பார்க்கின்ற ஜூலியன் கேலண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரையிலும் இருக்கின்ற அந்த வருடம் ஜூலியன் கேலண்டர் என்று முழு உலகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏடி அல்லது அனோடமினி, இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட் என்ற அர்த்தத்திலே அந்த ஜூலியன் கேலண்டர் உலகம் அங்கீகரித்தது. நான் சொல்லியிருந்த 2வது திருச்சபை கேலண்டர் என்பது ஆண்டவருடைய வருகையின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அதன் பிறகு வருகிற 52-53 வாரங்கள் ஓடுகின்ற அந்த காலம். இன்னும் அதை தெளிவாக சொன்னால், நம்முடைய திருச்சபையின் முற்பிதாக்கள் திருச்சபை ஆண்டை 2ஆக பிரித்து தந்தார்கள். முதல் 26 சுமார் 25-26 வாரங்கள், அதாவது வருஷத்திலே பாதி நாட்கள், ஆண்டுடைய வருகை முன்னறிவிலிருந்து அவருடைய வாழ்க்கை, பிறப்பு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், பரத்துக்கேறுதல், உலகத்திலே திருச்சபை உருவான அந்த நாள் வரையிலும் வருஷத்தின் பாதி நாட்களை நாம் பார்க்கின்றோம். அதாவது பாதி நாட்களிலே ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் ஒருமுறை சுற்றி பார்க்கின்றோம். மீதி உள்ள 26 வாரங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை திருத்துவத்தின் காலம் என்ற பெயரிலே நாம் அழைக்கின்றோம். இந்த முதல் பாதி மாதத்திலே திருச்சபையின் ஊழியருடைய பட்டைகளின் நிறங்கள் மாறும். சிவப்பு, ஊதா, வெள்ளை, கருப்பு என்று பல நிறங்கள் மாறும். ஆனால் இந்த மீதி நாட்களிலே வெறும் பச்சை, அதாவது வாழ்வு எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். இன்று நாம் புதிய ஆண்டை தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம், திருச்சபை ஆண்டை. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை யோசுவாவின் புத்தகத்தின் 7ஆம் வசனம், நீ மனோபலம் கொண்டு மிகவும் தைரியமாயிரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கட்டளையிட்ட நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய ஜாக்கிரதையாயிரு, நீ அதை விட்டு வலது இடது புறம் விலகாதே, அப்படி செய்தால் நீ போகும் இடமெல்லாம் சித்தி பெறுவாய். இன்றைக்கு நமக்கு தேவை அதுதானே, நான் போகும் இடமெல்லாம் சித்தி பெற வேண்டும். வர இருக்கின்ற புதிய ஆண்டு, திருச்சபை ஆண்டு எப்படி இருக்க வேண்டும், அது சித்தி பெறுகின்ற ஆண்டாக இருக்க வேண்டும். நான் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படியானால் நீ எப்படி இருக்க வேண்டும்? அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யோசுவாவின் மூலமாக சொன்ன வார்த்தை, என் தாசனாகிய மோசே உனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய ஜாக்கிரதையாயிரு. கடவுள் ஒரு ஜனத்தை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். அந்த ஜனத்தின் மூலமாக அவர்களை பக்தியுள்ள ஜனமாக, கடவுளுக்கேற்ற ஜனமாக உருவாக்கி அவர்களிலிருந்து மேசியாவை இந்த உலகிற்கு வர அவர் ஆயத்தம் செய்தார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக மோசேயின் மூலமாக 10 கற்பனைகளை கொடுத்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை 10 கற்பனைகளிலே பார்க்கின்றோம். முதல் 3 கற்பனைகளிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, மீதி 7 கற்பனைகளிலே மனிதனோடு மனிதன் எப்படி வாழ வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதை ஏற்றுக்கொண்டாலும் அதை முழுவதுமாக நிறைவேற்றவில்லை. கடவுளை மறந்தார்கள், கடவுளோட உறவை மறந்தார்கள். எகிப்திலிருந்து வந்தபோது பயத்திலே கடவுள் எங்கே போனாலும் தெரியவில்லை என்று பொற்கன்று குண்டி செய்து அதை வழிபட்டார்கள். இதுபோன்று அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இன்று நாமும் அப்படித்தானே இருக்கின்றோம். கடவுளை நம்புகிறோம் என்று சொல்லுகின்றோம், ஆனால் அவருடைய வார்த்தைகளையோ அவருடைய கற்பனைகளையோ அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த அளவிற்கு நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே புதிய வருஷத்தை தொடங்க இருக்கின்ற இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கின்ற வார்த்தை, மோசைக்கு நான் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணப்படி நடக்க ஜாக்கிரதையாயிரும். அன்றைக்கு மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். காலம் நிறைவேறிய போதோ நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுவதாக கிறிஸ்துவை நமக்காக தந்தார். அதைத்தான்
யோவானிப்பார் சொல்கிறார். யோவான் 3:16 கடவுள் தம்முடைய ஒரேபேறான குமாரனில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்தி ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக கிறிஸ்து இயேசு நமக்கு தரப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது நியாயப்பிரமாணம் அல்ல, கிறிஸ்து இயேசுவிலே புதிய வாழ்வை நாம் பெற்றிருக்கின்றோம். கல்வாரி நாயகனாகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிப்பதற்காக மாத்திரமல்ல, நமக்கு நித்திய வாழ்வை தருவதற்காக, நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அவர் இந்த உலகிலே வந்தார். ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஞான ஸ்நானத்தின் மூலமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கடவுளின் ராஜ்யத்தின் பங்காளிகளாக மாறப்பட்டிருக்கின்றோம். மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் கொடுக்கை எங்கே என்று கேட்கின்ற அந்த வல்லமை உள்ள வார்த்தைகள் எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவில் தரப்பட்டிருக்கின்றது. அவரில் வைக்கின்ற விசுவாசம் எப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு தந்திருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடுவதெல்லாம் சித்தி பெற வேண்டும், புதிய வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அன்று அந்த சிறைச்சாலை அதிகாரி பவுலிடம் கேட்டதைப் போல, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆம், இந்த வார்த்தை இன்று எனக்கு மறுபடியும் நினைவூட்டப்படுகின்றது. கடவுளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவிலே இந்த உலகில் நம்மை சந்திக்க வந்தது. அந்த வார்த்தையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு நம்மை காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காகவும் இன்று நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்ற புதிய திருச்சபை ஆண்டிலே எங்கள் விசுவாச வளர்ச்சியும் உமக்கடுத்த நல்ஜீவியமும் எங்களிலே பெருக வளர உமது வார்த்தையானவரை கொண்டும் உமது ஆவியானவரை கொண்டும் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.